நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிறங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மேசராசியில் ஒரு வருட காலம் தங்கி சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மனதில் பட்டதையெல்லாம் மறைக்காமல் பேசும் சிம்மராசி அன்பர்களே, சூரிய பகவான் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் உதவி செய்து வருவீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இதுவரை உங்கள் ராசியின் மறைவுஸ்தானமான 8வது வீட்டிலிருந்து தடுமாற்றத்தையும் கையில் காசு பணம் இல்லாமல் கலங்கவும் செய்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான 9வது வீட்டில் நுழைய உள்ளார். இந்த யோகத்தால் இனி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகிறது. தொட்டது துளங்கும். குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் இருவருக்கும் இடையே இருந்த விரிசல் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் தீரப்போகிறது. தள்ளி போன சுபகாரியங்கள் அனைத்திலும் தானாக கூடி வரும் காலம். வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும். எவ்வளவு உழைத்தாலும் கையில் 4 காசு பார்க்க முடியவில்லையே என்று வெறுத்து போனவங்களுக்கு யோகம் அடிக்கப் போகிறது. எதிர்காலத்திற்கு சேர்த்து வைக்கும் அளவிற்கு தனவரவு உண்டாகும். குடும்ப விசேஷங்களில் ஒதுக்கப்பட்ட மரியாதை தரக்குறைவாக நடத்தப்பட்டவங்களை இனி முழு மரியாதையுடன் உபசரிக்கப்படுவார்கள். சமூகத்தில் மரியாதையெல்லாம் உயரும். வீடு மனை வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் நிறைவேறும். சிலருக்கு புது வீடு கட்டி குடிபெயர யோகம் உண்டு. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் விழுவதால் இதுவரை பாடாயப்படுத்திய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக போகிறீர்கள். உடன் பிறந்தவருடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். சிலருக்கு வாகன யோகமும் உண்டு. குரு பகவான் உங்கள் ராசியின் 5வது வீட்டை பார்ப்பதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிப்பதற்கான வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண தடை விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அனைவரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்வீர்கள். அரசியல் வாதிகளாக இருந்தால் தேவையில்லாத வீண் விமர்சனங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும். சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை உணர்த்தும் விதமாக இந்த காலகட்டம் அமையப் போகிறது. இழுபறியாக இருந்த வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் எதிரிகள் குறைவார்கள். லாபம் அதிகரிக்கும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அலைந்து திரிந்து கொண்டவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். அதே போல ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கி வாருங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.